பிரபல தமிழ் சின்னத்திரை சீரியல் நடிகையோட மகன் மர்மமான முறையில் அவரோட அறையில் இறந்து கிடந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சின்னத்திரையில் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அது யார் அந்த நடிகை, மர்மமான முறையில் எதற்காக அந்த அவரோட மகன் மரணம் அடைந்திருக்காரு அப்படிங்கிறதா இந்த பதிவில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ நம்ம தமிழ் சீரியல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சித்தி சீரியலை யாராலையும் மறக்க முடியாது, மெட்டி ஒலி சீரியலையும் யாராலையும் மறக்க முடியாது. அதையும் தாண்டி வாணி ராணியும் சூப்பராக ஹிட்டான ஒரு சீரியல். ஸோ அந்த சீரியலில் முக்கியமான ஒரு கேரக்டரில் ஒரு நடிகை தான் சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள். ஸோ சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள் அவரோட மகனோட விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மகன் மருமகள் அதுக்கப்புறம் பேர குழந்தைகளோட வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாட்களாகவே சாந்தி வில்லியம்ஸோட மகன் சந்தோஷ் வில்லியம்ஸ்க்கு டிப்ரெஷன் இருக்கிறதா தெரிய வருது. ஸோ இந்த கட்டத்தில் அவர் நேற்று முன்தினம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு தூங்குறதுக்காக ஒரு அறைக்கு போனார். மதிய நேரமாகியும் அவர் வெளியில் வராத ஒரு காரணத்தினால அவரோட அம்மா சாந்தி வில்லியம்ஸ் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அறைக்குள்ள போய் பார்க்கும்போது அவர் மரணம் அடைந்து கிடந்திருக்காரு. ஸோ இந்த விஷயமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அவங்க குடும்பத்திற்கு கொடுத்திருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் அவரோட மகனோட இறப்புல சந்தேகத்தை தெரிவித்து சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள் விருகம்பாக்கம், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. ஸோ அவரோட இறப்புக்கு பின்னாடி யாராவது இருந்திருக்கலாம், அவனை மிரட்டி இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை கண்டுபிடிங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவங்க கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.